அனைவருக்கும் இனிய வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் சீக்யூரிட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வாரத்தில் ஒரு லாஸ் இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாக் பாட்காலன்னா என்ன எப்படி நம்ம அதை வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம் என்ட்ரி எடுத்தால் ப்ராஃபிட் மட்டும் எப்படி எயர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம் நியூ நண்பர் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இது எம்செக்ஸ் ட்ரைனிங் அகாடமிங்கிறது நம்மளோட சேனலே டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு வரோம் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் இப்போ அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வால்யூம் இண்டிகேட்டர் ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ங்கிறது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற இருக்குது இருந்தாலுமே அடுத்தடுத்து லெவலுக்கு நம்ம பார்க்கலாம் சரிங்களா அது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கட்டும் கூடாயில் நேற்று கேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலர் டிப்பெண்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த வகையில் அந்த டாலரை வச்சு நம்ம எப்படி இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது இல்லை ஃபாரிக் ஸ்டேட்டிங்களை எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம லைவாக பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க என்னோட சப்போர்ட் ஒரு கைடன்ஸ் தப்போ வாட்ஸ்அப் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீக்லியோட டார்கெட் ஒரு வாரத்துக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒன் பர் டேவுக்கு ஒரு ஐம்பது டாலருங்கிறது வச்சாலுமே நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்ட் டூ ஃபிஃப்டி டாலர் வரைக்கும் ஏன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அதுக்கு தகுந்த மூவமெண்ட்டு நம்ம எம்சிஎக்ஸ்லேயுமே இருக்கும் அப்போ நம்ம கோல்டோட மூவ்மெண்ட் டாலரை தான் நம்ம ட்ரேட் பண்றோம் அப்போ அந்த டாலர் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இப்போ கோல்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு பை அதாவது நம்ம பலட்டையே நம்ம சொல்லியிருக்கோம் பையர் செல்லர் இல்லாமல் மார்க்கெட் பெரிய மூமெண்ட் இருக்காது அப்போ பையரோட சப்போர்ட் செல்லரோட சப்போர்ட் பையரோட ரிசிஸ்டன்ஸ் செல்லரோட ரிசிஸ்டன்ஸ் சரிங்களா அப்போ இந்த இடத்துல மொத்தம் நாலு வகை தான் நடக்கும் ஒரு ரிசிஸ்டன்ஸில் ஒரு பையாகலாம் இல்லைனா செல்லாகலாம் ஒரு சப்போர்ட்டில் பையாகலாம் இல்லை செல்லாகலாம் இந்த நாலு விஷயத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா போதும் அதுதான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி சரி பார்த்துடலாம் சரி இப்போ கரண்ட்டாக என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகுது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் ப்ரேக் அவுட் மேலே பைக் ஆகும் அப்போ என்னென்னா நம்மளுக்கு இங்கே பையிங்கோட ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு அடுத்த டார்கெட் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த டார்கெட் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதுதான் சரி அப்போ எதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பிரேக் அவுட் ஆச்சுன்னா முப்பது டாலர் நம்மளுக்கு டார்கெட் இருக்குது சரிங்களா அப்போ அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பத்து டாலர் மட்டும் லாஸ் வச்சிட்டு வாங்கி வச்சிட்டோம்னா முப்பது டாலர் ஏன் பண்ணலாம் சரிங்களா தேர்ட்டி டாலர் சரி இப்போ அந்த இடத்துல என்ன சார் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பையிங் வால்யூம் இருக்குது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பையிங் கண்டிஷன் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது அப்போ குறஞ்சது முப்பது டாலர் வரைக்கும் மூமெண்ட் இருக்கு அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவை இதை பிரேக் அவுட் ஆகணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த இடத்துல பையிங் வால்யூம் வரணும் அதுக்கு இடையில நம்ம ட்ரேட் பண்ணவே வேணாம் நாலு டாலர் வேகமாக மூமெண்ட் கொடுக்கும் ஆனால் ப்ராஃபிட் பண்ண முடியாது சரிங்களா அப்போ ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா சார்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு கீழே ப்ரேக் அவுட் நம்ம ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம் டார்கெட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு சரிங்களா அதுக்கடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்குமா சார்னா வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து தௌசண்ட் நைன் நைன்ட்டி சரிங்களா சரி அப்போ ப்ரேக் அவுட்னு வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு டாலருக்கு மேலே பையன் ரெண்டாயிரத்தி பதினேழு டாலருக்கு கீழே தான் செல் சான்ஸ் அதுக்கடையில் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிரேக் அவுட்டில் நம்ம முப்பது டாலர் ஏன் பண்ண போகிறோம் இந்த வாரத்தில் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம செக் பண்ணலாம் இப்போ டப்ளியூடிஐலுங்கிறது கூட ஆயில் சரிங்களா சரி இது என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேஞ்ச் போகணுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் சரி இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் இங்கே வந்து பையிங் வால்யூம் நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா ஆனால் இங்கே பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது அப்போ பியூர் பாயிண்ட் இருந்தால் நம்ம என்னன்னா செல் பண்ண சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன நடக்குது நம்மளுக்கு பையிங் வால்யூம் அப்போ என்னென்னா இந்த கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹைக்கன் ஆசிலாம் ஃபுல்லாகவே அதாவது ஓப்பன் லோவும் ஒன்றாக இருக்கணும் ஓப்பன் ஹையும் ஒன்றாக இருந்தால் செல்லு ஓப்பன் லோவும் ஒன்றாக இருந்தால் ஹை பை ஆகும் சரிங்களா சரி இந்த இடத்துல என்ன சார் ப்ரேக் அவுட் அப்படின்னு வச்சு பார்த்தோன்னா நம்ம இதையும் தாண்டி பிரேக் அவுட் ஆகணும் சரிங்களா அப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துலேருந்து வச்சு பார்க்கலாம் அப்போ எழுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி அஞ்சு இதை ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம பை பண்ண போகிறோம் சரிங்களா இந்த வாரத்தில் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம் சரி ஒருவேளை செல் பண்ணலாமா சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு இதுக்கு கீழே எழுபத்தி ரெண்டு புள்ளி அறுபது கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையிங் வழின்னு மடக்குது ஆனால் பியூர் பாயிண்ட் கீழே இருக்கு பட் நம்ம செல் பண்ணலாமா செல் பண்ண முடியாது சரிங்களா இதெல்லாம் வந்து ரேஞ்சு போண்ட் மார்க்கெட்டில் கன்ஃபார்ம் ஆகும் அப்போ நாளைக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு சரிங்களா அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ண போறோம் அப்படின்னா எழுவத்தி நாலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நரி இல்லை சார் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறேன்னா எழுவத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே நம்மளுக்கு பையிங் வாலிங் இருக்கிறப்ப நெகட்டிவாக கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் சரிங்களா அதனால் பை பண்ணிக்கலாம் செல் அப்படின்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி ஐம்பதுக்கு கீழே செல் பண்ணிக்கலாம் டபிள்யூடிஐ அதாவது கூட இல்லை சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சில்வர் பார்த்தாச்சு சாரி சில்வர் நம்ம ஒரு டைம் பார்த்துருவோம் சில்வரை பொறுத்தளவுக்கு வச்சு பாருங்கள் இப்போ இது வந்து நல்ல பிரேக் அவுட் இங்கே வந்து நமக்கு செல்லிங் வால்யூம் வந்துடுச்சு பியூர் பாயிண்ட்டு கீழே இருந்துச்சு இதை ப்ரேக் அவுட் ஆகலை சரிங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம்னா இந்த கையை நம்ம லாஸா வச்சுக்கலாம் சரிங்களா ஃபுல்லாகவே டக்குன்னு இறங்கிடுச்சு ஆனால் கோல்டு இறங்குச்சா இறங்கலை சரிங்களா அப்போ நம்ம எதையும் நம்ம டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது கோல்டு ஏறுறனால சில்வர் ஏறுன்னு நினைக்கக்கூடாது சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும் இங்கே செல்லிங்கில் ஃபுல்லாகவே செல்லிங் ப்ரெஷரில் ஃபுல்லாக இறங்கிடுச்சு அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது பியூர் பாயிண்ட் கீழே இருக்குது செல்லிங் வால்யூம் இருக்குது தாராளமாக இந்த இடத்துலேருந்தே நம்ம செல் பண்ணியிருந்தோம் இந்த ஹையஸ் ஸ்டாப்லாம் சார் வச்சுன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டுமே ஒரு இருந்து முப்பது டாலர் எடுத்துக்கலாம் இது மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அடுத்து வந்து நேச்சுரல் கேஸ் கோருவோம் இப்போ நேச்சுல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு அழகாக ஒரு டவுன் ஆயிருக்கு மட்டும் பார்ப்போம் இங்கேருந்து நமக்கு வந்து செல்லிங் வால்யூமெலாம் இருக்குது ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் இப்போ இந்த இடத்துல போய் பை பண்ணலாமா சார்னா நாலு பாயிண்ட் சும்மா போகும் ஆனால் பெரிய அளவில் பிரேக் அவுட் ஆகாது சரிங்களா நம்மளுக்கு எப்பயுமே பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறப்ப தான் பை பண்ணணும் இல்லைனா ஜஸ்ட் வாட்ச் தான் சரிங்களா அப்போ இன்னைக்கு விட்டுருங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிறது ஒரு பெரிய பிரேக் அவுட் அதாவது இரநூத்தி ஏழுக்கு கீழே நம்ம செல்ஸ் ஆன்ஸ் சொல்லியிருந்தோம் இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இரநூத்தி ஏழுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸ் தான் சரிங்களா பல டைம் நம்ம சொல்லுங்க சாரி இரநூத்தி பதினேழுக்கு கீழே ஏன்னா இரநூத்தி பதினேழில் தான் நம்ம பைக் கொடுத்துருந்தோம் இந்த இரநூத்தி பதினேழையும் கீழே தாண்டி பிரேக் அவுட் ஆச்சு ஆனால் மந்த் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தோம் இரநூத்தி பதினேழு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இரநூத்தி அறுபது வரைக்கும் சொல்லியிருந்தோம் அந்த டார்கெட் மந்த்லி டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சே நம்ம வந்து பை பண்ணிகிட்டு இருக்க முடியாது இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிறப்ப ட்ரெண்டு சேஞ்சஸ் ஆகுது அதுக்கு என்னன்னா நம்ம மாறிக்கிறோம் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இந்த டையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தாறுக்கு கீழே நம்ம செல் சான்ஸ் கொடுத்தோம்னா நம்ம குரூப்பில் போன மண்டே இருந்தே ஃபுல்லாகவே டவுனு தான் இப்போ இடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேடிங் நடக்கும் சரிங்களா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் போகிற மாதிரி போகுது இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் அப்போ இந்த மாதிரி ட்ரேடிங்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செல் சான்ஸா சரி இங்கே பியூர் பாயிண்ட் கீழே பிரைஸ்லாம் கண்டிஷன் கரெக்டாக வருதா தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நேச்சுரல் கேஸை அளவுக்கு செல் சான்ஸில் டார்கெட் முடிஞ்சிச்சு இன்றைக்கி நீங்கள் என்ட்ரி எடுக்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வேர்ல்டு மார்க் ஃபுல்லாவே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிடுவோம் இப்போ இதில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் கீழே இருக்குது சூப்பர் ட்ரெண்டு ஏடிஎக்ஸ் எல்லாமே நல்ல செல் இங்கேருந்தே செல்லிங் வந்தாலுமே நம்ம பியூர் பாயிண்ட் கீழேருந்து தான் நம்ம செல் பண்ணுவோம் அப்போ இங்கேருந்தே நாற்பத்தோராயிரத்துலேருந்தே பெரிய ஆஃப் ஃபால் நாற்பதாயிரம் வரைக்கும் நம்மளோட ஃபுல் டார்கெட் ஆல்மோஸ்ட் எதிர்பார்த்து அந்த வீக்லோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு இப்போ மீண்டும் ஒரு செல்லுன்னா இதுக்கு கீழே நாற்பதாயிரத்துக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் செல் பண்ண முடியும் பை சான்ஸ்னால் இன்னைக்கு நம்ம பை பண்ண முடியாது ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்லது சரி டவ் ஒன்ஸ் நம்ம எதனால் பார்க்க சொன்னோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வேர்ல்டு மார்க்கெட்டை ஓரளவுக்கு நம்ம டிபெண்ட் பண்ணி எல்லா மார்க்கெட்டுமே இருக்கும் எப்படி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கா நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்காங்கிறது இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு பை சான்ஸ்லாம் இருக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து முப்பத்தெட்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் போயிருக்கு மேபி நாளைக்கு நிஃப்டி பேங்க் பொறுத்தளவுக்கு கேப் அப்பில் இருக்கிறதுக்கு அதிக ஒரு சான்சஸா இருக்கும் ஆனா இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து ரேஞ்சு பவுன்ல இருந்தாலுமே ஒரு வேளை நம்ம இதை அவுட் ஆகுது முப்பத்தெட்டாயிரத்தி இரநூறு அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவலில் முப்பத்தெட்டு முந்நூறு நானூறு வரைக்கும் அடுத்த அடுத்த பைக்கு தான் போகிறதுக்கு அதிக ஒரு சான்ஸஸாக இருக்கும் டபுள் ஜோன்ஸாக இருக்கட்டும் யூஎஸ் தேர்ட்டி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வால்யூம் வந்து செல்லிங்கோட வால்யூம் குறைஞ்சிச்சு இந்த ஹையாக ப்ரேக் அவுட் ஆகணும் சரிங்களா இது வந்து முப்பத்தி எட்டாயிரத்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா வேறு லெவல் அடுத்த பிரேக் அவுட் ஆகிடும் ஆனால் இங்கேருந்தே நம்மளுக்கு என்னென்னா ஆரம்பம் ரொம்ப முக்கியம் இங்கேருந்தே ஒரு பை சான்ஸ் தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றம்பதுலேருந்தே பை தான் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் கிட்டத்தட்ட அறநூறு பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மீண்டும் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரிஸ்கில் இருந்து அவாய்ட் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மட்டும் எப்படி ஏன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நாளைக்குமே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா எப்படி சார் ஓப்பன் ஆகுது இப்போ இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் ஆகுதா இருபத்தொன்று ஏழ்நூற்றி இருபதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பையாகும் மாதிரி செல்லுன்னா இருபத்தி ஒன்று ஐநூறுக்கு கீழே செல் சான்ஸு அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பை அவுட் அப்படின்னு வச்சு பார்த்தோன்னா நாற்பத்தி ஆறு நானூறுக்கு மேலே பை சான்ஸும் செல் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு நானூறுக்கு கீழே சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு பிரேக் அவுட் ஆட்டாவது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸில் எடுக்கலாம் நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது ஈவினிங் மார்க்கெட்டில் கோல்டு கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் சொன்ன ப்ரைஸ் வந்தால் மட்டும் பை எடுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு மேலே பையும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு கீழே மட்டும்தான் செல் அதுக்கடையில் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண உட்பட என்னோடய வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் தொடர்புகள்லாம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்